இந்த வாழ்க்கை சென்னை வாழ்க்கையிடம் எடுத்துக்கோ. திருச்சூர் பூரம் போன்ற இடங்களிலே, வடக்குநாத கோவில் போன்ற இடங்களில் அவர்கள் முழங்குவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே போகாத மக்களுக்கு கூட, கேரள நாட்டுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு கூட நல்லூரால் இந்த வாத்தியத்தை இங்கே முழக்கி அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கோம். இந்த வாத்தியம் முழக்கும் போது நீங்கள் உங்களுடைய செவிகளின் வழியாக கேட்கிறீர்கள். ஒரு எழுச்சி, ஒரு ஆவேசம், ஒரு பக்தி உணர்வு அவைகள் இந்த வாத்தியங்களின் மூலமாக கிடைக்கும். பொதுவாகவே ஐயப்பனுடைய பூஜைகளில் இந்த செண்டை வாத்தியத்தை அவர்கள் ஆகமங்கள் அறிந்தவர்களுக்கும் உலக வழிபாடு தனிச்சிறப்பு, அன்பினாலே வழிபடுவதற்கும் அவர்களுடைய வழிபாடுகள் தனிச்சிறப்பு. இதனுடைய பங்களிப்பு இடம்பெற்றதை தவிர இப்போது தேர்மூட்டிக்கு அருகிலே கடந்த 7 நிமிடங்களாக இந்த கலைஞர்களின் சமர்ப்பணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேர்முக வர்ணனையின் போது யோக சுவாமிகளை பற்றி சிந்தா வைத்தியநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரது கிளிக்கண்ணியிலிருந்து ஒரு பாடலை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இப்போது உஷாந்தன் என்ற ஒரு அப்பன் இங்கே வந்திருக்கின்றார். யோக சுவாமிகளின் பாடலிலிருந்து ஒரு பாடலை அவர் கொடுத்து வழங்குவார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரப்பேரடி இரவு பகல் தாரேரடி அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி காவல் எனக்காவடி எம் கவலை எல்லாம் போகும் எத்தொழிலை செய்தால் என்ன வெளியிருந்துதடி பஞ்சம் படை வந்தால் என்ன பாரெல்லாம் வென்றால் முகம் தஞ்சமடி தேவஸ்தை விட்ட செல்வந்தாமடிகளையே எம் கவலை எல்லாம் போகுமடி சுவாமி யோகநாதன் சொன்ன இரு பாடல் மற்றும் இப்பூமியில் சொன்னாரடிகளையே கொள்ளாங்கு அச்சம் 4 வகைகளிலே வருவோம். வருங்கிறது நம்முடைய மனத்துக்கு தைரியத்தை கொடுப்போம். தங்கள் முருகன் என்று ஒருமுறை சொன்னாலே போதும், அந்த பயங்கள் பாதி வழியிலேயே பறந்து ஓடிவிடும். கந்தன் என்று சொல்ல வினைகள் கலங்கும் என்பார்கள். வந்த வினை வருகின்ற வல்வினை கந்தன் என்று சொல்ல கலங்கும் என்றால் அதற்கு மேலே அந்த துணைகள் நம்மை விட்டு வாராது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு, கடைசி வரை நமக்கு துணையாக வருவது எது? அருணகிரிநாதன் தான் அதற்கு பதில் சொல்கிறார். விழிக்கு துணை திரு வெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயின் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழன், பயந்த தன் வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன். அதனாலேதான் மயிலை வழிபட்டால் பயம் இல்லை, வேலையை வழிபட்டால் வினை இல்லை. காலை அரங்காவலரை நாங்கள் பார்க்கிறோம். மிக மிகுந்த உருவம், ஆனால் உறுதி குன்றாத உள்ளம். ஒரு ஆலயத்தை வழிநடத்துவது என்பது பல பேர் நல்லூரை பார்த்தே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அது நேரம் தவறாமல் எந்த விதமான இடுக்கண்கள் துன்பங்களும் வந்தாமல் கலங்காமல் எப்படி நடத்த வேண்டுமோ அதை
தனியாக நின்று சாதித்து நடத்துதல், திட்டமிட்டபடி நடத்துதல், இவையெல்லாம் நல்லூர் ஆலயத்துக்கே உரிய ஒரு அருமையான பண்புகள். பல ஆலயங்களிலும் நாங்கள் அவர்களும் எல்லாரும் அதை இந்த இதை பின்பற்றினால் மிகச் சிறப்பாக ஆலயத்தை வழி நடத்தல். அந்த முறையிலே முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த வழிபாடு. அவரை வழிபட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் கிடையாது. ஏனென்றால் வார்த்தைகளுக்கெல்லாம் வெளிப்பாடாக இருக்கும்.
வார்த்தைகளை நாளே வர்ணிக்க முடியாதோ? சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஜோதியாக உள்ளவன் தான் ஒரு முக்கள். பச்சை சாப்பிட்டு குருக்கள் இப்பொழுது தீபாராதனை செய்து மக்களுடைய தீர்மைகள் எல்லாம் ஒவ்வொரு லட்சை சாப்பிட்டார். தீர்மையே பெருமானுக்கு லட்சையாக சாப்பிட்டார்கள். நாசமந்த பெருமானுக்கு பகவதியார் என்ன காப்பு செய்தார் என்று சொல்லி சேர்த்துதார் சொல்வார். ஆறுலவு செய்ய செடை அஞ்சலருளாலே கொடுப்பார். நீதித்திரு வெற்றியை எடுத்து நினைத்தார். நீப்பையை காப்பாற்றிருந்தார். ஒரு பஞ்ச புலன்களையே எங்களுக்கு ஒழுங்கிற்கு பெருமானுடைய அணிகளை ஈடுபடும் வண்ணம் அவைகளெல்லாம் இலைகளெல்லாம் பொறியாக நீராகும் வண்ணம் இந்த பஞ்ச புலன்களினால் ஐந்து பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக உணம்புறும் ஒன்றும் திருந்து சாப்பிட்டு உண்மையாகும். இந்துவா சடையா நாடும் ஆனந்த எல்லையை தனிப்பெரும் குத்தில் வந்த பேரும்பவர்களிடம் என்றாலே காயத்ரி மந்திரம் இருப்பது போல சண்முகருக்கும் முருகப்பெருமானுக்கும் காயத்ரி மந்திரம் உள்ளது. வேத மந்திரங்களுக்கெல்லாம் இந்த மகோத்சவம் என்பது ஐந்துளைகளுடைய விளக்கம். படைத்த சிருஷ்டி வாஸ்து சாந்தி முத்சங்கடனம் அங்குரார்ப்பணம் வேதியதாடனம் ரக்ஷாபந்தனம் துவஜாரோகணம் இவைகள் எல்லாம் படைத்தல் தொழிலினுடைய விளக்கம். ஸ்திதி காத்தல் காத்தல் தொழிலுக்கு விளக்கமாக இருப்பதுதான் வாகனோற்சவம். இவைகளை பிரதிபலிப்பது அப்படி அந்த வாகனங்களிலே ஊர்ந்து வருவது பெருமான் ஏறி வருவது வாகனோற்சவங்கள் எல்லாம் ஸ்திதி காத்தலுக்காக. பலிதான் ஒவ்வொரு நாளும் அஷ்டதி பாலர்களுக்கு மகோத்சவத்திலே பலி போடுகிறார்களே அந்த பலிதானமும் காத்தலுக்காக. அடுத்ததாக சம்ஹாரம் வேட்டையும் சொல்லலாம். அநேகமாக பற்றிய கோவில்களிலே எட்டாவது திருநாள் வேட்டை திருவிழாவாக அந்த வேட்டை திருவிழாவிலே நம்முடைய மனத்திலே ஒழித்து மறைந்திருக்கின்ற மிருகங்கள் எத்தனையோ இருக்கின்றது. குரங்கு இருக்கிறது, பன்றி இருக்கிறது, புலி இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, யானை இருக்கிறது. இப்படியான சிங்கங்கள் இப்படியான விலங்குகள் எல்லாம் நம்முடைய மனத்திலே மறைந்து வாழும் பொழுது அவைகளை எல்லாம் பெருமான் என்ன பண்ணுகிறார் வேட்டையாடுகிறாராம். அதுதான் வேட்டை திருவிழா. அதற்கு வந்து பெருமான் அங்குர விசர்ஜனம். அங்குர விசர்ஜனம்னா முளைப்பாலிகை. அந்த முளைப்பாலிகைகளை எல்லாவற்றையும் பெருமானுடைய திருவடிகளை கொண்டு என்று வீதி வலம் இடம்பெற்றதை அடுத்து சித்திர தேர் தேர் முட்டிக்கு வந்ததும் திரு ஊஞ்சல் மற்றும் பச்சை சாத்தப்பட்டு தீபாராதனை இடம்பெற்றதை நீங்கள் தரிசித்திருப்பீர்கள். இதோ மீண்டும் ஜன சமுத்திரத்திற்கு மத்தியில் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான். பக்தர்கள் முருகப்பெருமானை உற்சவ மூர்த்தியை முன்னும் பின்னுமாகவும் இடமும் வண்ணமுமாகவும் ஆடி ஆடி கோபுர வாசலுக்கூடாக மீண்டும் வசந்த மண்டலத்தை நோக்கி செல்லும் காட்சி வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. கோபுர வாசலையும் ஜன சமுத்திரத்தையும் அதிலே மிதந்து செல்லும் உற்சவ மூர்த்தியையும் தரிசிப்பது ஒரு பாக்கியம் என்றுதான் கூற வேண்டும். சாமரை சேவிக்கின்றார்கள். வீதிவனம் வந்ததனாலே களைப்பும் அல்லது ஆயாசம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு சாமரை வீசப்படுகிறது. நல்லூர் கந்தசாமி கோவிலின் நந்தன வருட மகோத்சவத்திலே முக்கிய அம்சமான தேர் திருவிழா இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, முடிவடையவிருக்கிறது என்று கூறலாம். நல்லூர் வீதியில் பல்லோர் காண அமுதே உருவாய் தேவிய சூழன் தேர் மேல் அமர்ந்து முருகப்பெருமான் அடியவர்களை தேடிச் சென்று
அருள் பொழிந்துகிறார். தெய்வீக காட்சியை பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்களும் அடியவர்களும் தரிசித்தார்கள். இயலாதவர்களை தேடி சென்று அருள் செய்யும் நிகழ்வு இதுவாகும்.